சூர்யா இப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, போன வீடியோவில் நான் ஏதோ வந்து நிறைய விஷயங்கள் அந்த மகாநதி சீரியலை போட்டுட்டு அப்படியே டக்குன்னு ஆஹா கல்யாணத்துக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது சூர்யாவோட பேரை வேறு விஜய் விஜய் விஜய்னு சொல்லி சொல்லிவிட்டேன். மதன் ப்ரோ தான் கரெக்டாக அதை பார்த்துருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சூர்யாவை பற்றி பேசணும் அப்படின்னா, சூர்யா குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற ஒரு ஆள். இதே வந்து கௌதம் ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்து பலார்னு விட்டு டே இனி பண்ணாதானடா அப்படின்ட்டு கௌதமியோ விஜயோ வந்து இழுத்து போட்டு சாத்தி வந்து ஓம் பிள்ளைதானடா அழகின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி சொல்லாமல் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்தவங்களையும் வரவேணான்னு சொல்லி, ப்ளஸ் வந்து யாரையோ காப்பாற்றுறதுக்காக வந்து தான் தான் அது வந்து அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, இப்போ அந்த குழந்தையோட அம்மா யார் அப்படின்னு மகா கேட்கும்பொழுது திரு திருன்னு முழிக்கிறதுக்கான முழு முதல் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் குடும்பத்தில் இருக்க மூணு பெரியவங்களில் ஒருத்தரை காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான். இதில் தெலுங்கு வருஷனில் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது சூர்யாவுடைய அப்பாவான ராகவனாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ராகவனுடைய குழந்தைன்னு தெரிய வருது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி வந்து முழுசாக வில்லியா மாதிரி இந்த புது அனாமிக்காலாம் வந்ததுக்கு பிறகு வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராலாம் பேசிகிட்டு இருக்கிற நிலமையில் அவர் கடைசியாக காப்பாற்ற நினைக்கிறதே வந்து ரகுவரனை தான், அதாவது வந்து அந்த விஜயுடைய அப்பா ரகுவரன் அவருடைய குழந்தை தான் இது. அவருக்கே வந்து ஆனால் தெரியல, இப்போ அதை வந்து இவர் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து ஷாக் ஆகி இந்த விஷயத்தை வெளில தெரிய விடாமல் வைக்கணுங்கிறதுக்காக குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கு ஒரு அவமானம் தான் பெரிய நல்லா இருக்காதுங்கிறனால தான் குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார். ஸோ ஆனால் இந்த மாதிரி பல திருப்பங்களுக்கு இடையில் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் ஒரு உண்மையை உடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரதான் போகுது. ஏன்னா வந்து மகாவை இழந்துருவாருங்கிற பயம், ப்ளஸ் குடும்பத்தில் இருக்கவங்களாம் இவரை தவறாக பேசி மொத்தமாக வந்து அப்படியே ஐஸ்வர்யாவும் சேர்த்து துரத்தி விட்டுலாம், மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுலான்னு நினைக்கும் பொழுது தன்னுடைய திருமண வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காகவும் வேறு வழியே இல்லைங்கிறதுனாலையும் வந்து அவர் உண்மையை போட்டு உடைக்க போகிறாரு. சித்தப்பாவோட குழந்தைன்னு சொல்ல போகிறாரா இல்லை தெலுங்கு வருஷன் மாதிரியே இங்கேயும் அப்பாவோட குழந்தைன்னு சொல்ல போகிறாராங்கிறத பார்க்கணும். ஆனால் எது எப்படியோ பெரிய இடி ஒன்று காத்துட்டு இருக்குங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.